ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைபர் மனிதன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு நாள் நம்மளோட அந்த செலினியமாக இல்லை செலினியம் இல்லை, ஸோ சம்திங் ஒரு டுட்டோரியலில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லைக் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன், லைக் இம்போர்ட், ஸோ இம்போர்ட் ரேண்டம்னு சொல்லிட்டு. இப்போ ரேண்டம் ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கைஸ். ஸோ ரேண்டம் ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன? ஸோ கைஸ், ரேண்டம் ஃபங்க்ஷனோட யூஸ் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அது தெரியலனா லைக் எக்ஸாம்பிள் பாருங்கள், லைக் நான் ப்ரிண்ட்டுன்னு சொல்லிட்டு, ஸோ நான் ப்ரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ரேண்டம் டாட் ரேண்டின் ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் பத்துக்குள்ளேன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9 ப்ரிண்ட் ஆகுது, 1 ப்ரிண்ட் ஆகுது, இந்த மாதிரி திரும்பி 1, 4, 10, 6 இந்த மாதிரி ரேண்டமாக நம்பர்ஸாக ஜெனரேட் பண்ணும். ஸோ இது உங்களுக்கே தெரியும். பட் இன்னொன்று ஃபங்க்ஷனும் நான் சொல்லியிருந்தேன்ல, லைக் சைபர் மனிதன் இந்த ரேண்டம்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஐ திங்க் டிஃபால்ட்டாக வந்துச்சா, இல்லை நான் வந்து அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணனால எனக்கு தந்தாங்களா? ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ நானாக வந்து அதை மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ சைபர் மனிதன் ரேண்டம் டாட் சைபர் மனிதன் சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுட்டு. ஸோ பார்த்திங்கன்னா சைபர் மனிதன் இந்த மாதிரி தான் நண்டியாக ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், ரேண்டம்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷன். ஸோ சைபர் மனிதன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நான் போய் அவங்க கம்பெனியாக கொடுத்தாங்களேன்ட்ட இல்லை. ஸோ வந்து எப்படி நம்ம போயிட்டு இந்த ஒவ்வொரு மாடியூல்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறது, அதாவது நம்மளோட சொந்த ஃபங்க்ஷனே நம்ம எப்படி உருவாக்குறது, ஐ மீன் ஃபங்க்ஷன் இல்லை சாரி. ஸோ எப்படி அந்த மாடியூல்குள்ளே போய் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அதாவது சொந்த ஃபங்க்ஷனே சொந்த மாடியூலே உருவாக்கி அதை யூஸ் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் சைபர் மனிதன் போட்டிருந்தேன். ஸோ கைஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எப்படி இம்போர்ட் இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ கைஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இது போட்டிருக்கிறேன். ஸோ இம்போர்ட் சிஸ்ன்னு ஒரு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள், என் மூவி பையனு ஒன்று வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ வந்து நான் சொல்லிடுறேன் வெளியோட்டமாக, லைக் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஒரு மாடியூலில், அது ஃபஸ்ட்டு நம்ம பில்ட்இன் மாடியூல்ஸ், அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ்னு ரெண்டு இருக்குது. பில்ட்இன் மாடியூல்ஸ்னால் அது வந்து இந்த பைத்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களே அப்போயே உங்ககிட்ட டிஃபால்ட்டாகவே வரும் அது. பட் இந்த எக்ஸ்டர்னல் மாடியூல் இருக்குல்ல, லைக் இந்த பெரிய பெரிய மாடியூல், எக்ஸாம்பிள் பைத்தான், டென்சர் ஃப்ளோ, அதுக்கடுத்து இந்த டான்ஜோ வெப்சைட்டு, ஃப்ளாஸ்க், இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாடியூல்ஸ்னால் நம்ம எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் அந்த மாடியூல்ஸ் தான் வந்து நம்மகிட்ட டிஃபால்ட்டாக வராது, பைத்தான் அந்த கம்பெனியை டிஃபால்ட்டாக தரமாட்டாங்க. ஸோ இதுவே எக்ஸ்டர்னலாக வேறு வேறு கம்பெனிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாடியூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லைப்ரரிஸை. ஸோ அதுனால் நம்ம எக்ஸ்டர்னல் சொல்லுவோம். லைக் பில்டீனாகவே சில மாடியூல்ஸ் இருக்கும், அந்த பில்டீனில் ஒன்றுனா இந்த ரேண்டம் மாடியூலு, ரேண்டம். ஸோ அந்த ரேண்டமும் அதில் ஒரு மாடியூலு, அதுக்கு ஓஎஸ் ஒரு மாடியூலு, ஸோ சிஸ்ஸும் ஒரு மாடியூல்னா நினைக்கியா சிஸ்டம், இதுவும் ஒரு மாடியூல் அந்த சிஸ்ங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பில்டீன் மாடியூல்ஸ், பில்டீன் மாடியூல்ஸும் இருக்குது. ஸோ பில்டீன் மாடியூல்ஸ், ஸோ கைஸ் பில்டீன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ, நான் எனிவே சொல்லிடுறேன். ஸோ லைக் நம்ம ஃபோன் புதுசு புதுசாக வாங்குறோன்னா அந்த ஃபோனில் ஃபோன் கால் பண்ணுற ஆப்பு, அந்த மெசேஜ் படிக்கிற அந்த மெசேஜ் ரீடரு, அதுக்கு வேறு என்னெல்லாம் இருக்கும், லைக் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் டிஃபால்ட்டாகவே வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாலாக பண்ணுறீங்க ப்ளே ஸ்டோரில், அந்த ஃபோன் உருவாக்கி உங்ககிட்ட புதுசாக வரப்போதுமே ஸ்டார்டிங்லேயே வந்துடுது இல்லை. ஸோ அதெல்லாம் பில்டீனாக அந்த ஒரு ப்ராடக்ட் உருவாக்க போதுமே அந்த ப்ராடக்டில் ஒரு சில இது வர்றதுன்னா நம்ம பில்டீன் சொல்லுவோம். ஸோ அதை விடுங்க, அதை பிறகு நம்ம பார்க்கலாம். ஸோ அது சின்ன விஷயம்னா. ஸோ அதே மாதிரினா இந்த மாதிரி பைத்தான்ட்டே வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்ம பிபி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. லைக் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு மாடியூல் எடுத்திருக்கேன், ஸோ அதை பிப் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இம்போர்ட் ஒர்க் ஆகுனா, இம்போர்ட் வந்து இம்போர்ட்னா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரோம், அதுக்கடுத்து இம்போர்ட் அதோட பேர் போடுறோம். ஸோ அந்த பேர் வந்து இப்போ வந்து நான் சிஸ்ன்னு போட்டேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த நான் என்னோடய லோக்கல் டைரக்டரியில், லைக் இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த பைத்தான் ஃபைல் இருக்குது. ஸோ எஸ்ஐஎஸ்ஐ இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இதுக்குள்ள இந்த லோக்கல் ஃபோல்டருக்குள்ளே அந்த சிஸ்ங்கிற பேரில் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இல்லையா, நெக்ஸ்ட்டு அது என்ன பண்ணால் பைத்தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்ல, லைக் உங்களுக்கு இப்போ ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரிண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து சிஸ் டாட் பாத்துன்னு சொல்கிறேன். ஸோ பாத், சாரி, ஸோ பாத். ஸோ இப்படி போட்டுட்டு நான் என்டர் கொடுத்துட்டு ஐ மீன் ரன் பண்ணேன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கச்சக்கச்சன்னு என்னென்னமோ வந்திருக்கு.
ஸோ அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா லைக் என்னோடய பைத்தானோட அந்த ஃபைலோட இது வந்திருக்கு. செகண்ட் அந்த மெயின் இனிமேலாம் அந்த இது இது இதுவே ஓப்பன் ஆகுது லைக் அந்த லைப்ரரியே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சி யூசர் ராஜபாண்டி அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒன் ட்ரைவ் இந்த மாதிரிலாம் நிறையா இது வந்திருக்கு. ஸோ இதுனா என்னோடய இப்போ இருக்க இந்த இந்த ஃபோல்டர் இருக்குல்ல இந்த ஃபோல்டர் இந்த லோக்கல் டிஸ்க். ஸோ அதில் அந்த அதோட இந்த பை இந்த லோக்கல் டிஸ்கோட பேர் பைத்தான்னா. ஸோ அதுனா அதோட அது அந்த ஃபைல் அந்த டிஸ்க் அந்த ஃபோல்டரோட லோக்கல் டைரக்டரியோட பார்த்தினா இது. ஸோ ஃபஸ்ட்டு இது வரனால ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் செக் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எங்கே போகணுன்னா இந்த சி டிஸ்க்கு யூசரு ப்ரோக்ராமு பைத்தானு பைத்தான் 39 ஜிப்பு. ஸோ இந்த இடத்துக்கு போவோம். ஸோ வந்து இதை நான் காப்பி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ளே என் பைத்தான் ஃபைல் இருக்கும். இப்போ நீங்கள் நான் போயிட்டு இப்போ பாருங்கள் நான் பிபி இன்ஸ்டால் இன்ஸ்டால் மூவி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் எந்த பேக்கேஜஸும் இல்லை லைக் வெயிட் பண்ணுங்கள் நான் இந்த பார்த்துக்கையோட போயிட்டு சொல்கிறேன். ஸோ ஆப் டேட்டாக்குள்ளே ப்ரோக்ராம்குள்ளே இருக்குது. ஓகே. ஸோ கைஸ் ஆப் டேட்டா நம்ம அன்னை போன வாட்டி அண்ட் நம்ம ஜூம் பாட் வீடியோவில் பார்த்த மாதிரியே அது வந்து ஹிடனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அதை ஹிடன்லேருந்து எடுக்கணும்னா லைக் லோக்கல் டைரக்டரி ப்ரோக்ராம்ஸ்க்கு போய்க்கோங்க. ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஸ்லாஷ் ஸோ ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க இங்கே. ஸோ ஐ திங்க் ப்ரோக்ராம்னா அது ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு யூசர்க்குள்ளே போகணும். சாரி ஸோ யூசர் யூசர் தேடணும். யூசர்க்குள்ளே போய்ட்டு என்னோடய யூசர்க்குள்ளே போய்க்கிறேன். ஸோ போய்ட்டு இதில் வந்து தெரியாது. ஸோ ஹிடனாக இருக்கும் அது. ஸோ அதை கண்டுபிடிக்க நான் ஜஸ்ட் அதோட பேர் போட்டேன் ஆப் டேட்டான்னு போட்டால் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம லோக்கல்னால் நினைக்கிறேன். ஸோ லோக்கல்குள்ளே போய்ட்டு ஸோ லோக்கல்குள்ளே ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும். ஸோ ப்ரோக்ராம்ஸை போய் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்களா கைஸ் பீப்புளாக இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் எங்கே இருக்குது? ஸோ எங்கே போயிருக்கு லைக் லோக்கல்குள்ளே போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு பைத்தான். ஸோ ப்ரோக்ராம்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது இங்கே எங்கே இருக்குது? ஸோ ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்ஸே காணும். ஸோ எங்கேயோ இருக்குது பட் எனக்கு ஒழுங்காக தெரியல. ஸோ பெட்டர் என்ன பண்ணலான்னா யா ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சு. ஸோ கைஸ் இங்கே போனோன்னா இதுக்குள்ளே பைத்தான் இருக்குது. ஸோ பைத்தானுக்குள்ளே போயிட்டேன்னா பைத்தான் 39 என்னோட நான் யூஸ் பண்ணுற பைத்தான் வெர்ஷன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைத்தானோட அந்த மெயின் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நான் டிஎல்எல்னு போனேன்னா ஸோ பஞ்ச் ஆஃப் திங்ஸ் சம்திங் என்றால் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கேன்னா ஸோ இல்லை டாக்குமெண்ட்ஸ்னு போனோன்னா சம்திங் பைத்தானை பற்றி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலனா சம் பேர் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போய் பார்ப்போம். யா ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே போனோன்னா லைக் இங்கே பார்த்தீங்களா என்னென்னமோ இருக்குது லைக் பை வின் 32 இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. லைக் தமிழ் இருக்குது அது நிறையா இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தோன்னா அதுக்குள்ளே நிறையா இருக்குது லைக் இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குது. ஸோ அது இன்னும் அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு நான் ஜஸ்ட் இங்கே போய் பார்த்துக்கிறேன் அதை திரும்பி. ஸோ லோக்கலுள்ள பைத்தான் 39க்குள்ளே ரேட்டாக இருக்கும் சைட் பேக்கேஜஸ். ஸோ சைட் பேக்கேஜஸ்க்குள்ளே போனான்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் இருக்கும் போல. ஸோ பைத்தான்குள்ளேயும் போயிட்டேன். ஸோ இதில் எங்கே இருக்குது சைட் பேக்கேஜஸ் ஸோ பைத்தான் 39 அதுக்கடுத்து அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா பைத்தான் 39க்குள்ளே போயிட்டு லைப்ரரிஸ்க்குள்ளே சைட் பேக்கேஜஸ். ஸோ லைப்ரரிஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸோ டிஃபால்ட்டும் வரும் அதுக்கு சைட் பேக்கேஜஸும் வரும். ஸோ டி கிட்னர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு பேக்கேஜ் அதுக்கு பைத்தான் 3. ஸோ இதுக்குள்ளேனா இருக்கும்னு நினைக்கிறேன். யா லைப்ரரிஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது லைப்ரரி. சாரி ஸோ லைப்ரரிக்குள்ளே போனேன்னா என்னென்னமோ இருக்குது. ஸோ இந்த இடத்துலனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு சைட் பேக்கேஜஸ்னு ஒரு இது இருக்கும். ஸோ சைட் பேக்கேஜஸ் இங்கே இருக்குது. யா இங்கே இருக்குது. இங்கே போனேன்னா ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது என்னென்னமோ. ஸோ இமேஜ் அது இது கேராஸ் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம என் மேப்பு நான் இன்ஸ்டால் பண்ண எல்லா மாடியூல்ஸும் இந்த இடத்துலனா இருக்குது. டிஃபால்ட் மாடியூல்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இந்த இடத்துல மூவி இப்போ இல்லைன்னா நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போலாம் நீங்கள் சைட்லேருந்து பிப் இன்ஸ்டால் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபைல் பேர் வந்து ஐ மீன் அது வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து சேவ் ஆயிரும் இந்த லொக்கேஷனில். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி செக் பண்ணுன்னா லைக் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க இஃப் கேஸ் லைக் எப்படி பண்ணுறீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அந்த பேக்கேஜ் நேம் உங்கள் லோக்கல் டைரக்டரியில் இருக்கும். ஸோ அதுக்குனா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ இல்லை அங்கே இல்லைனானா நெக்ஸ்ட் அங்கே போகும். ஸோ அதனால நீங்கள் நம்ம செலினியம் டுட்டோரியல் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல. ஸோ அதில் போய்ட்டு நான் என்ன பண்ணேன் இதோட பேர் இருக்குது தெரியுமா இதையே செலினியம் வச்சுட்டு இம்போர்ட் செலினியம் கொடுத்தோன்னே அதுக்குள்ளே போய்ட்டு நான் செலினியம் டாட்டு வெப் டிரைவர்னு போட்டிருக்கேன். லைக் இதுக்குள்ளே எங்கே வெப் டிரைவர்னு ஒரு ஃபங்க்ஷனே இல்லை இல்லை அப்போ அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லைடான்னு சொல்லி என்ன சொல்லிச்சு.
ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ யாருமே அந்த மாடியூல் பேரே வைக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்த்துட்டோம் எப்படி இம்போர்ட் ஒர்க் ஆகுதுட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, லைக் நம்மளோட சொந்த இம்போர்ட் லைக் நம்மளோட சொந்த இது மாடியூலே எப்படி உருவாக்கலான்ட்டு. ஸோ நம்ம வேறு லாங்குவேஜஸ்லேயும் உருவாக்கலாம், பட் நான் அதை பற்றி இங்கே சொல்ல போகிறது இல்லை. ஸோ இந்த பை டார்ச், இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் நீங்கள் லைக் பை டார்ச்னு போடுறேன், பை டார்ச். ஸோ பை டார்ச்னு போட்டு நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன், நல்லா வர மாட்டேது. ஸோ பை டார்ச் ஸ்பெல்லிங் தப்பா. ஸோ பை டார்ச் நான் கிளிக் பண்ணுறேன், சம்திங் ராங். யா, ஸோ இன்னும் ஒர்க் ஆகலை. ஸோ விடுங்க. ஸோ பை டார்ச் இந்த மாதிரி சில மாடியூல்ஸ் எல்லாம் லைக் எப்படின்னா, அதுங்களாம் வந்து லைக் பை டார்ச் அதுக்கு இந்த மாதிரி சில விஷயம்லாம் எதில் இருக்குன்னா, அதெல்லாம் C++ல ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அது ஸ்பீடாக இருக்கணும்ட்டு, ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னாலே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். பைதான் சும்மாவே ஸ்லோவாக இல்லை, மாடியூல் மொதல் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ப்ளஸ் சில இதுக்காண்டி அதை சில ரீசன்ஸ்க்காண்டிலாம் வச்சுருப்பாங்க C++ல. ஸோ வந்து நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போனால், பைத்தான் மாடியூல்ஸ்னால் ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பைத்தானில் தான் அந்த மாடியூல்ஸ் செஞ்சுருப்பாங்க, பில்டின் எல்லாமே பில்டின் மாடியூல்ஸ். அக்கத்தி எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸும் கிட்டத்தட்ட முக்காசி பண்ணியிருப்பாங்க, பட் சில ரொம்ப அட்வான்ஸ்டு மாடியூல்ஸ் மட்டும் C++ல பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி நம்மளோட சொந்த சொகைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், ஸோ அதுனால் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அன்றைக்கி இது லைக் என்னென்னா, ஸோ சாரி கைஸ் டிஸ்டர்பன்ஸுக்கு. ஸோ அதனால் ஐ மீன் ரொம்ப சம்திங் வாட்ச் பண்ணி இது பண்ணதுக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சொந்த மாடியூல் எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்களோட லோக்கல் டைரக்டரி இருக்குல்ல கைஸ், அதுலேருந்து இதுலேயும் க்ரியேட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் புது பேர் வச்சு உங்களோட பைத்தான் ஃபோல்டர்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சப்புன்னு ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி. ஸோ சப்புன்னு சொல்லிட்டு இந்த மாடியூல்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, லைக் இந்த மாடியூல்குள்ளே சப்ஸ்கிரைபருக்கு SU சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கும், அதோடய வேல்யூ வந்து 10,000 மில்லியன் என்னென்னமோ இருக்கும், ஜீரோ போயிட்டே இருக்குது. இதுனால் அதோடய வேல்யூ, ஸோ இதுனால் அதோடய வேல்யூ, ஏன்னா இது வந்து நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுனால் நம்மளோட இதுனால் அதோடய வேல்யூ, நீங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைப் கொண்டுட்டு உங்கள் கையிலாம் இருக்குது. ஸோ இவ்வளோலாம் வேணாம், இவ்வளோ வராது, ஹியூமன் பாப்புலேஷனே இவ்வளோ இருக்குமான்னு தெரில, ஐ மீன் அவ்வளோ மில்லியன் சம்திங் இருக்குமான்னு தெரில. ஸோ சம்திங் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுனா அதோட வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த சிஸ்ஸில் போயிட்டு, ஐ மீன் சிஸ்ன்னு இல்லை SISI அது பைதான் ஃபைலோட பேர். ஸோ நான் இங்கே போயிட்டு இம்போர்ட்னு சொல்லிட்டு இப்போ இந்த பேக்கேஜோட பேர் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோ முடிஞ்சிருச்சு, சப்புன்னு சொல்லிட்டே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்களேன் ஒரு அதிசயத்தை. ஸோ ப்ரிண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சப்புக்குள்ளே போயிட்டு சப் டாட் சப்புன்னு சொல்லிட்டேன், ஐ மீன்ஸ் SU அது. ஸோ SU சொல்லிட்டேன்னா இப்போ பாருங்களேன் என்ன மேஜிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 10,000 ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா 10,000 ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஈவன் நம்ம இப்படி கூட இப்போ வந்து நான் சப் டாட்டுன்னு சொல்கிறோம், சப்புக்குள்ளே இருக்கிறது இது. ஸோ இது கூட எனக்கு தேவையில்லை. ஸோ நான் எப்போதும் போல் நம்ம ஃப்ரம்னு யூஸ் பண்ணுவோம்ல, அதை கூட யூஸ் பண்ணலாம், ஃப்ரம் சப் இம்போர்ட். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் இது மூலயமா நம்ம இது பண்ணிக்கலாம். SU சொல்லிட்டேன்னா இப்போ வந்து நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் இங்கே SU ப்ரிண்ட் SU போட்டாலே போதும். ஸோ SU கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இங்கே வந்து ப்ரிண்ட் SU. ஸோ இப்படி சொன்னாலே போதும். ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அன்றைக்கி நான் பண்ணது எப்படி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டெஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னென்னா, ஸோ சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப்னா அதோட பேர். இது ஃபங்க்ஷனோட வேலை என்னென்னா, ப்ரிண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஸோ சப் இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன, சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், ஐ மீன் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்னா இதோட ஃபங்க்ஷனோட பேர் சப்ஸ்கிரைப். ரைட், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்னா இதோட இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்னு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ அதையும் நான் பண்ணிடுறேன், ஜஸ்ட் இங்கே போயிட்டு நான் இந்த இதை எடுத்துடுறேன். ஸோ ஜஸ்ட் இம்போர்ட் சப் போட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இம்போர்ட் சப்புன்னு போட்டுட்டு, ஸோ நான் வந்து இதோட பேர் என்னென்னா, லைக் இப்போ வந்து நான் ஜஸ்ட் சப் டாட். ஸோ சப் டாட் சப்ஸ்கிரைப்னு காட்டிங்களா பார்த்தீங்களா கைஸ், ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ டெஃப் இது வந்து சப்ஸ்கிரைப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷனால் நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு மேஜிக். ஸோ கீழே வந்து சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ்னு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்னு வந்துருச்சு. ஸோ கைஸ் நான் பண்ணியிருந்தேன்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது மாடியூல். ஸோ கைஸ் இது எதுக்காக யூஸ் ஆகும்னு கேட்பீங்க.
ஸோ கைஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரப்போ நம்ம கோடிக்கணக்கில் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். ஸோ ஸோ மச் ஆஃப் கோடிங் எழுதுவோம். ஸோ அப்படி பண்ணப்போ அந்த அந்த மிஷின் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவ்வளோ கோடிங் எழுதணும். அதை அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம அந்த டேட்டாவை அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி மாத்திரக்கு ஒரு கோடிங் எழுதணும். அதுக்கு அந்த எல்லாத்தையும் வச்சு அதை ஃபைனல் ரிசல்ட்டாக அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுற கோடிங் எழுதணும். அதை டிஸ்பிளே பண்ணி அந்த ரிசல்ட்டும் ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்பாக மாற்ற ஒரு கோடிங் எழுதணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஃபைலில் அவ்வளோ கோடிங்கும் எழுதுவீங்களா? ஸோ அப்போ நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவ்வளோ ஒரே ஃபைலில் நீங்கள் அவ்வளோ கோடிங் எழுதுனா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி நிறையா மாடியூல்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஃபோல்டரே கொடுத்தா அப்படி இருக்கும். ஸோ பெரிய பெரிய இதெல்லாம் இப்போ கம்பெனிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் மாடியூல்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து பைத்தான் ஃபைல்லே வச்சுருவாங்க சேவ் பண்ணி. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து நான் இங்கே சப்புன்னு க்ரியேட் பண்ணி இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த அந்த மிஷினை ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி கோடிங் எழுதிப்பேன். இன்னொன்று இது க்ரியேட் பண்ணி அதில் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான கோடிங், இன்னொன்றில் அந்த டேட்டாவை அதுக்கு புரிகிற மாதிரி மாற்றுறதுக்கான கோடிங், இன்னொன்றில் வந்து அதை வந்து அந்த இன்னொன்றில் வந்து லைக் அதை வந்து ஒரு டீ கிட்னரை வச்சு லைக் ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்பாக மாற்றுறதுக்கான கோடிங். இப்படி பண்ணிட்டு நான் இன்னொன்று ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் போய் அது எல்லா ஃபங்க்ஷன் அதில் இருக்க ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணி அதை வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிச்சிருவேன். லைக் அது பிரித்து பிரித்து சூப்பராக அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோ சிம்பிளாகவே நம்ம முடிச்சிடலாம். ஸோ அந்த காரணம் அதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம சொந்த ஃபங்க்ஷனை உருவாக்குறதுன்னு கற்றுக்கிட்டோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து அந்த எப்படி இன்போர்ட்டில் வந்து நான் சைபர் மனிதன் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுவேனோ, ஸோ அந்த மாதிரி இப்போ நான் சிஸ் ஃபங்க்ஷனை எடிட் பண்ணி பண்ணுறேன். ஸோ கைஸ் இது மோஸ்ட்லி பில்டின் ஃபங்க்ஷனுக்குனா ஒர்க் ஆகும். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸில் பண்ணதுக்கு நான் நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ்லன்னா கோடிங் பண்ணும். ஸோ கைஸ் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் எப்படின்னா நான் வந்து பை டார்ச்னு போட்டிருப்பேன். ஸோ பை டார்ச் ஸோ பை டார்ச்னு போட்டிருந்தேன்னா, ஸோ நான் வந்து இந்த மாடியூல்குள்ள இருக்க ப்ரோக்ராமிங்கை பார்க்கணும், நான் கண்ட்ரோல் அமைக்கிட்டே இதை ப்ரெஸ் பண்ணும். பட் இதில் பண்ண முடியல, ஏன்னா இது சி ப்ளஸ் ப்ளஸில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சிஸ்ன்னு போட்டேன்னா சிஸ் வந்து டிஃபால்ட் ஐ மீன் ஒரு பில்டின் மாடியூல். ஸோ அது வந்து பைத்தான்லன்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணால் கண்ட்ரோல் அமைக்கிட்டு அப்படியே அதுக்கிட்ட போனீங்கன்னா அது மாதிரி கிரேவாக மாறிடும். அதுக்கு தான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அதோட சோர்ஸ் கோட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த சிஸுக்கு வந்து எழுதியிருக்காங்க, கிளாஸ்க்குள்ளெல்லாம் வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஒன்றுமே பண்ணல. ஸோ இப்போ இந்த சிஸில் புதுசாக பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் லைக் இங்கே பாருங்கள் சிஸ் டாட் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் போட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எரர் காட்டும் பாருங்கள். ஸோ எரர், ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. இப்போ பாருங்களேன், நான் ஜஸ்ட்டு டேஃப் சப் ஸ்கிரைப்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனோட வேலை என்னென்னா, இது என்ன இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு பேக்கேஜ் தேவைப்படுது. ஸோ அந்த பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், ஐ மீன் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த பேக்கேஜ் பேர் என்னென்னா ஃப்ரம் ஆர்ட் இம்போர்ட் எவ்ரி திங். ஸோ எவ்ரி திங்க்னா அந்த இன்டூ சிம்பிள் போடுவோம். ஸோ கைஸ் வந்து நான் ஃபுல்லு கீழே வந்துட்டு ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ டீ பிரிண்ட்டுன்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ டீ பிரிண்ட் என்ன பண்ணுறேன்னா ப்ளீஸ் சப். ஸோ ப்ளீஸ் சப்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பாருங்களேன், நான் திரும்பி இந்த ஃபைலுக்கு வந்துக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைபருக்குன்னு மொதல் காட்டின எரர் வந்துச்சு. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ என்னோட இப்போ எரர் காட்டுது. ஸோ சப்ஸ்கிரைப்னு எந்த ஆல்டிபியூட்ஸும் சிஸில் இல்லைன்னு சொல்லுது. ஸோ சப்ஸ்கிரைப் ஸ்பெல்லிங், ஸோ இங்கே ஸ்பெல்லிங் கரெக்டாக. ஸோ டெஃப் சப்ஸ்கிரைப், ஸோ சப்ஸ்கிரைப் டி பிரிண்ட். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஸோ சிஸ் டாட் இப்போ வந்து நான் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப், ஸோ காட்டிங் பார்த்தீங்களா கை, ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இப்போயும் ஒரே எரர்னா காட்டுது. ஒய். ஸோ வந்து நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை. இருந்தாலும் அது என்ன வரும், ஸோ சம் எரர் வருது. சிஸ் ஆஸ் நோ ஆல்ட்ரிபியூட் ஆஸ் நோ ஆல்ட்ரிபியூட் சப்ஸ்கிரைபர். ஸோ சப்ஸ்கிரைப்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கடைசியாக இங்கே பிடிக்கும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி காட்டுது இல்லை. ஸோ இந்த இதை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லைக் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து ஐ மீன் இதை இப்படி இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா ஐ திங்க் இப்போ கூட ஒர்க் ஆகலாம்.
நினைக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன் நான், சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ அதே என்ன காட்டுது, ஸோ சம்திங் எரர் காட்டுது. ஸோ இதை என்னன்னு நான் பார்த்து சொல்கிறேன், பட் இப்போதைக்கு நான் வேறு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ சம்திங் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் எப்போதும் போல் டெமோக்கு நான் சுகைஸுக்கு கவலைப்படுறேன், என்னடா உனக்கு தெரியலையாட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணிட்டு நான் அடுத்த ஒரு ஷார்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் டக்குனே இதை சொல்லி முடிச்சிடணும்ல. ஸோ அதுக்காக தான் ஸோ ரேண்டம், ஸோ அதில் ஒர்க் ஆகும் சம்திங் என்னன்னு தெரியல. ஸோ அதை இப்போ நம்ம பார்க்க வேணாம், ஸோ பிறகு பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இப்போ ரேண்டமில் வந்து நான் எப்படி சைபர் மனிதன் ஒன்று ஆட் பண்ணேன்ல, ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி கண்ட்ரோல் கொடுத்து இந்த மாதிரி ரேண்டம்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு, ரேண்டம் வேரியபிள் ஜெனரேட்டர் பை சைபர் மனிதன். ஸோ எடிட் பண்ணிலாம் வச்சுருக்கேன் என்னென்னமோ லூஸ் பண்ணாமல். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் ஃபுல்லாக கீழே போய்க்கிறேன். ஸோ கடைசியான ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸு அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு கிளாஸை பற்றி நான் இன்னும் பார்க்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஸோ அதை பார்த்து முடிச்சு நாங்கள் அதை கற்றுக்கிற பிறகு உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து அந்த கிளாஸில் சம்திங் இருக்கிறனால அது ஒர்க் ஆகல. ஸோ ஃபஸ்ட் ஆல் நான் கிளாஸை பற்றி கற்றுக்கிறேன். ஸோ இங்கேயும் இருக்குது கிளாஸ், பட் சம்திங் ப்ராப்ளம். ஸோ விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து டெஃப் சைபர் மனிதன் டீ பிரிண்ட் சைபர் மனிதன் போட்டிருக்கேன். ஸோ இதனாலலாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொன்று ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். லைக் என்னென்னா இது வந்து இன்னொன்று ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. லைக் எப்படின்னா சைபர் மனிதன் படுற சப்ஸ்கிரைப்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். அது டீ பிரிண்ட் சைபர் மனிதன் படலாம். ஸோ அதே இதில் போட்ட மாதிரி ப்ளீஸ் சப்னு போட்டுக்கலாம், சப்ஸ்கிரைப்னு போட்டுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் ரேண்டம் என்ன பண்ணிக்கலாம், ரேண்டம் ஆஸ் ஆர்னு போட்டுட்டு ஆர் டாட் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு இதை ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், லைக் ஒரு மாடியூல் எப்படி எடிட் பண்ணுறது, ஒரு மாடியூல் எப்படி உருவாக்கி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அது வந்து முக்கியமான விஷயம். ஸோ நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸு, குவாண்டம் கம்ப்யூட்டர், ஸோ இதை பற்றி இப்போ சொல்லித்தரலான்னு இருக்கேன். ஐ மீன் சொல்லித்தரேன்னா ஒரு சின்ன வீடியோவாக, லைக் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போடணும். ஸோ அந்த மாதிரி இந்த வாட் இஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டர்னால் என்ன, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான், எக்ஸ்பிளைனாக அது என்னன்னு சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ கைஸ் குவாண்டம் நீங்கள் பெரிய சயின்டிஸ்டாலாம் ஆகிட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண வேலை கூட வரலாம். ஏன்னா குவாண்டம் ஸோ ஏன்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ்னால் ஏஐக்கு யூஸ் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் அவுட் புட் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி ஐ மீன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவே ட்ரெயின் ஆகிடும் எல்லா டேட்டாவும். ஸோ அதுக்காண்டி இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர் நீங்கள் பெரிய சயின்டிஸ்டாலாம் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது ஏஐக்கு. ஸோ ஏஐக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதை பற்றி லைட்டாக வச்சு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கைஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸு, குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ உங்களுக்கு போரே அடிக்காமல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நானும் நல்லா எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ இன்னும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி. ஸோ அவ்வளோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. குட் பை.